அடுத்தவங்க பணத்தை அடித்து பறிக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல். அக்கௌண்ட்லேருந்து அவங்க கையாலே அனுப்ப வைக்கிறது தான் இப்போதைய ஸ்டைல். இப்படி ஒரு புது மோசடியை கண்டுபிடிச்சு சிலர் களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில் எழுந்ததுமே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் பொழப்பு பார்த்து ஓடுற அவசர காலம் இது. எல்லாத்துலேயும் அவசரம் தான். பஸ்லையோ லோக்கல் ட்ரெயின்லேயோ ஏன் ஆட்டோவில் போனால் கூட லேட் ஆகிடும். இப்படியான அவசர உலகத்தில் டூ வீலர்லேயே கூட்டிகிட்டு போகிற பைக் டாக்ஸி சர்வீஸ் தான் இப்போது லேட்டஸ்ட். சென்னை கோவை மதுரைன்னு எந்த பெரிய சிட்டியாக இருந்தாலும் சந்து பொந்தெல்லாம் பாஞ்சி புகுந்து சொன்ன நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துடுவாங்க பைக் டாக்ஸிக்காரங்க. வேலை பார்க்குற இளவட்டங்களும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட் டைமாக பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. பழக்கமில்லாத புது ஊராக இருந்தாலும் கவலை இல்லை, போக வேண்டிய ரூட்டை கூகுள் ஆண்டவர் மேப் போட்டு காட்டிடுவார். பைக் டாக்ஸி ஓட்டுற இந்த டிரைவர்களை குறி வச்சு தான் புதுசாக ஒரு கிரைம் தொடங்கி. பைக் டாக்ஸி சர்வீஸ் வேணும்னு ஆப் மூலமாக புக் பண்ணுறவங்க பிக்கப் பாயிண்ட்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். பைக் டாக்ஸி டிரைவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு கான்டாக்ட் பண்ணுறப்போ எதிர்முனையில் பேசுகிறவங்க ரொம்ப பரபரப்பாக பேசுவாங்களாம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஐசியூவில் தன்னோட சொந்தக்காரங்க அட்மிட் ஆகிருக்கிறதாவும் உடனடியாக பணம் கட்டி ஆகணும்னு சொல்லுவாங்களாம். தன்னோட அக்கௌண்ட்லேருந்து பணம் சென்ட் ஆகலன்னோ இந்த நம்பருக்கு பணம் அனுப்ப முடியுமான்னோ தவிப்போடு கேட்பாங்களாம். பைக் டாக்ஸி டிரைவர் ஓகேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கான கட்டணத்தையும் சேர்த்து பேங்க்லேருந்து அனுப்புறது மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்களாம். அதை நம்பிடுற டிரைவர் அந்த தொகையை அவங்க சொல்கிற நம்பருக்கு அனுப்பிடுவாங்க. இந்த டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுற அந்த கும்பலை அதுக்கு பிறகு கான்டாக்ட் பண்ணவே முடியாது. ரேப்பிடோட பார்ட் டைமில் பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அந்த டைமில் எனக்கு பிக்கப் வந்து மருத்துவமனையில் வந்து ஒரு பிக்கப் வந்துருந்துச்சு. நான் வந்து அக்செப்ட் கொடுத்துருந்தேன். அக்செப்ட் கொடுத்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அந்த நபர் வந்து என்னோடய அழைப்பு ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அவர் தம்பி வந்து மருத்துவமனையில் இருக்கிறதாகவும் அவருக்கு வந்து கிட்ட ஃபோன் மொபைல் சார்ஜ் இல்லை, நீங்கள் நான் உங்களுக்கு ஜிபேயில் வந்து பணம் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கன்ட்டு சொன்னார். நானும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஜிபே நம்பர் வந்து பதிவு பண்ணேன். அவர் வந்துட்டு பே கஸ்டமர்ஸாக அனுப்பிச்சிருந்தார். நான் அது வந்து அதை பார்க்காம அவர் அனுப்பிச்சிட்டதாக வந்து நினச்சிட்டு வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து 500 ரூபா வந்து பணம் போட சொல்லியிருந்தார், நான் போட்டுட்டேன். இதனால் வந்து எனக்கு என்னென்னா பொருள் இழப்பாயிருச்சு. ஒரு பதற்றமான சூழலுக்கான விதவிதமான கதை திரைக்கதை வசனத்தோட தயாராக காத்திருக்கு அந்த கும்பல். பைக் டாக்ஸி டிரைவரோட மன ஓட்டத்தை தங்களோட வார்த்தைகளால் கட்டுப்படுத்தி பணத்தை அனுப்ப வச்சிடுறாங்க. 10,000-20,000 ரூபாயெல்லாம் இல்லைன்னு சொல்லி மறுத்தா 1,000-2,000-500 ரூபாயாவது அனுப்புங்கன்னு சொல்லி கிடைக்கிற வரைக்கும் சுருட்டுது அந்த கும்பல். ஓட்டுநர் கட்டணத்தையும் சேர்த்து அனுப்புகிறதா எஸ்எம்எஸ் வந்து சேர்றதால பைக் டாக்ஸி டிரைவர்கள் உண்மைத்தன்மையை உறுதி செய்யாமலேயே இந்த மோசடிக்கு ஈஸியாக பலியாயிடுறாங்க. வந்து அந்த பிக்கப் லொக்கேஷனுக்கு ஒன்ஸ் போய் ரீச் ஆகிட்டு அந்த பிக்கப் பண்ணக்கூடிய பர்சனை இவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், என்னோட அம்மாவோ இல்லை தம்பியோ வந்து உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூகுள் பே ஒர்க் ஆகலை, ஃபோன்பே ஒர்க் ஆகலை, ரொம்ப எமர்ஜென்சி இஷ்யூ உள்ளே தான் இருக்காங்க, அந்த பேமெண்ட் வந்து அவங்களுக்கு போக மாட்டேங்குது, ஸோ அதனால் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுங்கிறனால இதை எல்லாரும் நம்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியான மோசடிகள் நடக்கும்போது 1930 நம்பரில் உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சைபர் கிரைம் வல்லுநர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் பைக் டாக்ஸி டிரைவர்கள் பணம் கொடுக்குற மனநிலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேம் பண்ணக்கூடிய பர்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு இருக்கோ அந்த அமௌண்ட்டையும் ப்ளஸ் நீங்கள் அந்த ட்ராவல் சார்ஜையும் அனுப்பிவிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 அப்படின்னா நான் 15,300 உங்களுக்கு அனுப்புகிறேன், 300 நீங்கள் எடுத்துக்கோங்க, 15,000 வந்து நீங்கள் அந்த பில்லுக்கு பே பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ அந்த 15,000 எப்படி கொடுக்குறான் அப்படின்னு கேட்டால், நமக்கு இப்போ நார்மலாக ஒரு மெசேஜ் வந்து ஒரு கிரெடிட் ஆகுது அப்படின்னா ஒரு மெசேஜ் நோட் வரும், பேங்க்லேருந்து வரும். பட் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வந்த மாதிரி மெசேஜை அவனோட வாட்ஸ்அப்லேருந்து இவங்களுக்கு அனுப்புகிறான். பைக் டாக்ஸி டிரைவர்களை குறி வச்சு நடக்கிற இந்த புது டைப் மோசடி தொடர்பாக கோயம்புத்தூரில் மட்டுமே 10 அதிகமான கேஸ்கள் ஃபைல் ஆகிருக்கிறதா போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ பணம்ங்கிற விஷயத்தில் கராராக இருக்கிறது மட்டும்தான் பாதுகாப்புக்கான வழி.